அடுத்து கூப்பிடக்கூடிய நபர் வந்து லிட்டில் ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பத்தி பேசின எல்லாருமே இந்த சின்ன குட்டியை பத்தி பேசிட்டாங்க. இந்த மைக் கேட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு மைக்கை கொடுத்துட்டாங்க. செலக்டி ராக்ஸ் அப்படின்னு சொல்லி ராக்கிங் யூடியூப் சேனல் வச்சு இப்ப ஒரு ஆக்டரா ரித்விக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க. சோ சொல்லுங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? என்னோட இந்த முதல் படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ட்ரீம் வாரியர்ஸ்க்கும் ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் டைரக்டர் ஜிஎஸ் விக்னேஷ்க்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் டிஓபி தமிழ்னா அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. இந்த டீம்ல நீயே மேம்படுத்திட்ட இல்ல மனப்பாடத்தனை எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டேன்? மனப்பாடம் பண்ணவெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படின்னா கூட கண்டென்ட் கொடுக்க மாட்டாரு போலயே. ரித்விராஜ் யூடியூப் சேனல் வேற ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா அம்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்பா அம்மாக்கு? டாடி டைரக்ட் பண்ணி கேமரா பண்ணிருக்காரு, அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. அம்மா ஒரே ஒருத்தங்க, அம்மா ஒருத்தங்க தான் இருப்பாங்க, ஒருத்தங்க எனக்கு டவுட் வேற வருது. ஓகே, ஒருத்தன்வாங்க எனக்கு பேச நிப்பாட்ட கூடாது, இன்னும் கேள்வி கேட்கணுமே அப்படின்னு எனக்கு தோணுது.